குடியுரிமை திருத்த சட்டம் குறித்தும் பற்றி தவறாக பரப்பப்படும் தகவல்கள் குறித்தும் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று விரிவாக எடுத்துரைத்தார் குடியுரிமை திருத்த சட்டத்தின் தொலைநோக்கு பார்வை அதன் பயன்கள் என்னென்ன என்பது குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்ததாக வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் தெரிவித்தார் சில வெளிநாட்டு தலைமைகளுக்கு இச்சட்டத்தின் தன்மை என்ன என்பது பற்றியும் வெளியுறவு அமைச்சகம் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் இந்த சட்டம் அமலாகியுள்ள நேரத்தில் பங்களாதேஷ் அமைச்சர்கள் சிலர் தங்களுடைய இந்திய பயணத்தை தள்ளி வைத்ததையும் இந்தியாவில் நடைபெறும் சில போராட்ட சூழ்நிலைகளையும் தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அந்நாட்டு அரசாங்கம் சில மாற்றங்களை செய்ய முயற்சிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரவிஸ்குமார் இந்தியாவை பொறுத்தவரை ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது பாகிஸ்தான் சட்டவிரோதமாக கையகப்படுத்திய பகுதி என்ற நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறினார் இந்தியா போர்ச்சுகல் இடையே பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் வர்த்தக உறவை வலுப்படுத்துவது குறித்து இருநாட்டு பிரதமர்களும் இன்று முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் போர்ச்சுகல் நாட்டில் இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள அண்டோனியோ கோஸ்டா முதன்முறையாக இந்தியா வந்துள்ளார் அவர் இன்று தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் அப்போது இருதரப்பு நல்லுறவு குறித்து இரு தலைவர்களும் தெளிவாக விவாதித்தனர் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாட்டுக் குழுவின் இரண்டாவது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக போர்ச்சுகல் பிரதமருக்கு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருந்தார் மேலும் பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் வர்த்தகம் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இருதரப்பு திட்டங்கள் பற்றியும் அப்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த சந்திப்புக்கு பிறகு போர்ச்சுகல் பிரதமர் தில்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி பார்வையாளர் பதிவேட்டில் கையெழுத்திட்டார் அவருக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்தியா போர்ச்சுகல் இடையே இருதரப்பு வர்த்தகம் தற்போது எண்ணூற்று எழுபத்தி ஆறு மில்லியன் டாலராக உள்ளது இந்தியாவிலிருந்து போர்ச்சுகலுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மதிப்பு எழுநூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலராக உள்ளது அதே நேரத்தில் போர்ச்சுகல் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவு நூற்று முப்பத்தி இரண்டு மில்லியன் டாலராக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது